ஷோயா வந்து இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா படம் நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசிட்டு மறுபடியும் வந்து அந்த பாலியல் விஷயம் கேரளால நடந்த அந்த பாலியல் பாலியல் விஷயத்த பத்தி வணக்கம் வெல்கம் பேக் மித்ரன் மலையாள சினிமாவில் பாலியல் பிரச்சனைகள் கேரள அரசாங்கத்தையே ஒரு பக்கம் இருக்கிற நிலையில் மம்முட்டி மோகன்லால் உள்ளிட்ட பெரிய பெரிய நடிகர்களே தங்களோட பெயர்கள் ஏதாவது வெளியே வந்துருமோ அப்படின்னு நடுங்கிட்ருக்காங்க மேலும் மலையாளத்தில் நடக்கிற பாலியல் குற்றங்களை தொடர்ந்து ஹேமா கமிட்டி தங்களோட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இதனால் மலையாள நடிகர் சங்க உறுப்பினர்கள் அதாவது மோகன்லால் உள்ளிட்ட எல்லாருமே கூண்டோட ராஜினாமா பண்ணிட்டாங்க இது பற்றின சர்ச்சைகள் ஒரு பக்கம் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கிற நிலையில் குக்கித் கோமாளி மூலமாக பாப்புலரான நடிகை சாலின் ஜோயாவுடைய வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்ருக்கு அதாவது மலையாள சினிமாவில் பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியிருக்கிற நடிகர்களில் ஒருத்தர் தான் எடவேடு பாபு அப்படிங்கிற நடிகர் அந்த நடிகரோட சாலின் ஜோயா இருக்கிற மாதிரி வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு அதாவது பாலியல் பிரச்சனைகள் சர்ச்சை இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சாலின் ஜோயாவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரீதியை பரப்பிட்டிருக்காங்க தற்போது சாலின் ஜோயாவும் அவங்களோட காதலர் டி டி வாசனும் இதை பற்றி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க சாலின் ஜோயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் எதை பற்றி இப்போ பேசுறதுன்னே தெரியல பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படத்தோட ஷூட்டிங்கப்போ எடுக்கப்பட்ட டிக்டாக் வீடியோ தான் அது இந்த சாங் அந்த நேரத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு மேலும் அந்த சாங்கும் அவரோட பெயரும் ஒரே மாதிரி இருந்ததால் இந்த மாதிரி டிக்டாக் வீடியோ பண்ணால் ஃபன்னாக இருக்கும்னு நினச்சி பண்ணோம் ஆனால் மலையாள சினிமாவில் பாலியல் குற்றங்கள் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில் இந்த வீடியோவை என்னை அவமானப்படுத்துகிற நோக்கத்தோடு பரப்புறது ரொம்ப வேதனையாக இருக்குது நான் இங்கே என்ன செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்கள் நான் அதை மறுபடியும் தெளிவுபடுத்தினா மறுபடியும் என்னை பற்றி ட்ரோல் தான் பண்ணுவாங்க இந்த இணைய உலகம் ரொம்ப கொடூரமாக இருக்குது பெயர் தெரியாத கொடுமைக்காரர்கள் தான் இங்கே உண்மையான வில்லன்கள் அவங்கள நான் ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சாலின் ஜோயாவுடைய காதில் டிடி வாசன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா மலையாள சினிமாவில் பாலியல் குற்றங்கள் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அதில் சிக்கி இருக்கிற ஒருத்தரோட ஜோயா பண்ணியிருந்த பழைய வீடியோவை ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க இவர் கூட சாலின் ஜோயா இருக்காங்களா அப்படின்னு தப்பா நினைக்கவும் வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் மலையாள நடிகர் சங்கமான அம்மா அப்படிங்கிற சங்கத்தில் சாலின் ஜோயா ஒரு மெம்பர் கூட கிடையாது இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பொண்ணை பத்தி தவறான விஷயங்களை பரப்பாதீங்க அப்படின்னு டி டி வாசன் சொல்லியிருக்காரு